கேட்டு இன்றைக்கி லட்சுமிக்கு வளகாப்பட்டி பாருங்கள் நல்லா பந்தெல்லாம் போட்டு தோரணெல்லாம் போட்டு அழகாக பூ கட்டியிருக்கு சரி உள்ளே போகுமா ஆமாக்கா என்ன அழகாக பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காவோ நல்லா இருக்கலானே கேட்டு எல்லாமே மொய் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை சும்மா தான் வந்திருக்கீங்களா நாங்கள் என்ன நெட்டவள்ளியா கையை வீசிக்கிட்டு வர அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நானும் கையெல்லாம் வீசிட்டு வரலையே நான் என் பேக்கெட்டுக்குள்ளே ஒரு பை வச்சுருக்கேன் சாப்பாடு வாங்கிட்டு போவேன் நானும் வெறுங்கையோட வரல ஏடி வாங்க சரி அப்போ உள்ள போய் அவ்வளோ ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிடுவோன்னு வாங்கக்கா வாங்க எல்லாரும் வாங்க வாங்க ஏ லட்சுமி அக்கா சேலையில அழகா இருக்கியக்கா சூப்பரா இருக்கக்கா சேலை கட்டிட்டு ஆமாட்டி ரொம்ப லட்சணமா இருக்கட்டி இதே மாதிரி சேலையே கட்டிட்டு அந்த கவுனை போட்டுட்டு அலையாத ஏக்கோ இன்னைக்கு மட்டும் தக்க சேலை கட்டுவேன் நமக்கு அந்த ட்ரெஸ் தான் வசதியா இருக்கும் ஏக்கா உங்க மாமன் அரவிந்த் சாமி எங்கக்கா ஏல அரவிந்த் சாமி இங்க வா எல்லாரும் உன பாக்க வந்திருக்காங்க பாரு என்னம்மா அம்மா பக்கத்துல வந்து நெல்ல இல்ல எல்லாரும் உனைய கேக்காவோ ஏல அரவிந்த் சாமி என்ன அழகா இருக்கா தெரியுமால நீ இந்த ஹேர் ஸ்டைல்ல சூப்பரா இருக்குல உனக்கு வியர்க்கவே செய்யாதனல எல்லாம் நீ பண்ணி வச்சதுதான தாயி அன்னைக்கு உனக்கு முடி வெட்டதுக்கு அப்புறம் உனக்கு வளரவே இல்ல இந்த ஏழு முடி மட்டும் தான் இருக்கு அரவிந்த் சாமி அழகா இருக்க குட்டி பையா எக்கோ லட்சுமி எக்கோ அடுத்த பிள்ளையும் அரவிந்த் சாமி மாதிரி அழகா பெற்றிருக்கோ அழகா இருக்கான் பத்தியா என்ன வம்பெழுத்துக்கிட்டு இருக்கியோ என் பையன் மண்டையை பார்த்து எனக்கு பரிதாபமா இருக்கு அடுத்த பிள்ளைய வேற இதே மாதிரி பெக்க சொல்லுதியோ சரி சரி லட்சுமி லட்சுமி இன்னைக்கு ஏன் சண்டை போட்டு கிடைக்கியோ அவ சும்மா விளாட்டுக்கு தான் சொல்றா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல உன் ரெண்டாவது பிள்ளை நல்லா அழகா நல்ல முடி வச்சுதான் பிறக்கும் சரியா அரவிந்த் சாமிக்கு இன்னும் கொஞ்ச நாளா நல்லா முடி முளைச்சிரு ஏன் கவலைப்படுதட்டி இல்லக்கா அரவிந்த் சாமிக்கு அதுக்கப்புறமா முடியே முளைக்க மாட்டேக்குக்கா இப்படிதான்க்கா இருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா எல்லா பயலும் கிண்டல் பண்ணதான்ட்டு அவன் விளையாடவே போக மாட்டேக்கான் வீட்டுக்குள்ளேதான்க்கா கடக்கான் உமாலோ நம்ம பிள்ளைகளெல்லாம் அந்த நெட்டவழி பக்கத்திலே விட்டுறக்கூடாது மண்டையே நாசம் பண்ணிடுவாட்டி ஆமா 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 கீதா லட்சுமி உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பாவல்ல நான் போய் உள்ள போய் அவள எல்லாமே பாத்துட்டு வரேன்ன நம்மளும் போய் பார்ப்போம் கேட்டு என்ன நீயும் போலயே அவங்க கூட என்னவே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க அவங்களா வயசானவங்களா பேசிட்டு இருப்பாவோ நமக்கு ஒண்ணும் புரியாது நான் சும்மா அங்கேயே நிக்கேன் வணக்கம் 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 லட்சுமி அக்காவ் எப்படி இருக்கியோ உங்க மாப்பிள்ளை இன்னைக்கு தான் சொன்னாவோ அதான் உங்களை ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன் வாங்கண்ணே வாங்க வாங்க எப்படி இருக்கியோ உங்க வீட்டுல அம்மா எல்லாரும் நல்லா இருக்காவளானே உங்க பொண்டாட்டி வரலையானே ஐயோ லட்சுமி அக்கா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆவல என்னது கல்யாணம் ஆவலையா இவன் என் புருஷன் செட்டில்ல என் புருஷனுக்கே நல்ல வயசா இருக்குமே இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆவலையாக்கும் அப்படியானே உட்காருங்கண்ணே சாப்பிடுதியலானே பின்னாடி பந்தி போட்டிருக்காவோ சாப்பிட்டு வாங்கண்ணே இந்தாங்க தங்கச்சி மாலை வச்சுக்கோங்க இருக்கட்டும் அப்புறமா சாப்பிடுது என் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன் உங்க மாமனை எங்க அரவிந்த் சாமிய இந்த நிக்காமலானே ஏல அரவிந்த் சாமி மாமா கிட்ட போ ஐயோ இது யாரு கொள்ளிவாய் பிசாசு மாதிரி இருக்கு என்ன இது அரவிந்த் சாமி நல்ல முடியெல்லாம் வச்சு அழகா இருந்தானே என்ன ஆச்சுமா லட்சுமி என்னாச்சு உன் மாமனுக்கு ஆமாண்ணே இந்த நிக்கா பத்தியெல்லாம் இவா தானே ஒரு கடையில போய் நான் முடி வெட்ட விட்டுட்டு வந்தேன் முடி எப்படி வெட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா என் பயலுக்கு முடியே வளர மாட்டேக்கணே இந்த பொம்பளைய நான் எங்கேயோ பாத்துருக்கேனேம்மா எனக்கு இவ ஞாபகமே வர மாட்டேக்கு இவ மூஞ்சண்ணா நான் எங்கேயோ பாத்துருக்கேன் இவ எல்லாம் கடைக்கடையாதானே சுத்திக்கிட்டு தெரியவா நீங்க எங்கனாலும் இவ்வளவு பாத்துருப்பீங்க ஐயா இந்த பொக்கவாயன்ட்ட நம்ம பிரியாணியை திருடிட்டு ஓடணும்ல அவன் தானே அப்புறம் அன்னைக்கு இவன் மீன் கடையில் மீன் விற்றுக்கிட்டு இருந்தானே மீனை கூட நம்ம 4 கிலோ மீனை எடுத்துகிட்டு ஓடணுமே இவன் எப்படி லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சவனாக இருக்கான் அட கடவுளே கேவலப்படுத்திடுவானே லட்சுமி அக்காவை நான் உள்ளே உங்கள் சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு வரேன் இப்பொம்பளை இப்பொம்பளை நில்லு நில்லு பொம்பளை ஒரு நிமிஷம் திரும்பு ஹலோ மிஸ்டர் என்ன வேணும் பொம்பளை கிம்பளைனு சொல்லாதீங்க நான் கொஞ்சம் வயசு பொண்ணு பொண்ணுன்னு கூப்பிடுங்க இந்த மாதிரிலாம் பின்னாடி வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காதிங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனா எங்கள் அம்மா உங்களை ரெண்டாக பிளந்துரும் ஏ பொம்பளை நில்லு நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நீ எனக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துருக்கேன் நில்லுட்டி இந்த பொக்கவாயை நம்ம பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டான் கண்டுபிடிச்சி எல்லார்ட்டி கேவலப்படுத்துறதுக்குள்ள ஓடிடணும் ஏ களவாணி பொம்பளை நீ பிரியாணியை திருடிட்டு போனவ தானே மீனை கூட எனக்கு திருடிட்டு போனே நீ அந்த களவாணி தானே நில்லு ஐயா கண்டுபிடிச்சிட்டானோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே இல்லைனா இங்கே எல்லா ஆட்களும் இருக்காவோ எல்லார்ட்டையும் சொல்லி கேவலப்படுத்திட்டானோ அசிங்கமாலாம் போயிடும் இங்கே பாருங்க சார் நீங்கள் யாரோ நினச்சிட்டு என்கிட்ட பேசுதியோ நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது இப்படி ஒரு மூஞ்சை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை சார் தயவு செஞ்சு என் பின்னாடி வராதையோ போயிடும் என் நெட்ட பொம்பளை நீ திருடிட்டு போனவ தானே டி பிரியாணியை தான் தின்னந்த அண்டாவே எங்கே போட்ட சொல்லு ஆ இப்படி களவாண்டு களவாண்டு திங்கிய உனக்கு வெக்கமா இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி திரியுதிய உங்கள் அம்மா யாருன்னு சொல்லுன்னு அவங்க அம்மாட்ட பேசணும்
இந்த ஆள் என்ன எங்கே போனாலும் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. சார், எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் பார்த்தது என் தங்கச்சியே, நாங்கள் ரெண்டும் ரெட்டை பிறவியோ, நீங்கள் அவளை தான் பார்த்துட்டு இப்படி வளருதீங்க. அவள் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் போய் தின்னுட்டு வந்துருவா பார்த்துக்கிடுங்க. பிரியாணி மீன் அது இதுன்னு தின்னுட்டு வந்துருவா. எல்லாரும் என்னையை தான் நினப்பாவோம். நான் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடியவ. இவ்வளோ ஒரு சுண்டு சொல் கூட என்னால் கேட்க முடியாது பார்த்துக்கிடுங்க. நான் உயிரையே விட்டுருவேன். அந்த அளவுக்கு நான் மானம் ரோஷத்தில் ஊறி போனவன். என் தங்கச்சி கொஞ்சம் அப்படி இப்படி தின்னுக்கிட்டு திரிவா, நீங்கள் அவன் நினச்சி என்ன பேசுதியோன்னு நினைக்கேன். இந்த மாதிரிலாம் என் பின்னாடி வந்து பேசாதியோ. என்ன ரெட்ட பிறவியா? அப்படியெல்லாம் தெரியலையே, அப்படியே ஒன்ன போலதான் இருந்தது. ரெட்ட பிறவினா ட்ரெஸ்ஸு கூடவா ஒரே மாதிரி போட்டுட்டு திரிவாவோ? முடியெல்லாம் இதே கலர், இதே கண்ணாடி தான். ஏட்டி நீ பொய் பேசுதியோ. சார், உங்களுக்கு தெரியாதா, ரெட்டை பிறவினா ஒரே மாதிரி தான் துணி போடுவாவோ, ஒரே மாதிரி தான் இருப்பாவோ, கண்ணாடியெல்லாம் ஒரே மாதிரி. எனக்கு கண் பார்வை குறைஞ்சதுன்னா அவளுக்கும் குறையும், அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் போய் பாருங்கள், வெளியே கேட்டு கேளுங்க சொல்லுவாவோ. அப்படியா? எனக்கு தெரியலையே, எனக்கு என்னமோ அதுதான் நீயோன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உன் தங்கச்சிட்ட சொல்லி வைமா, என் பிரியாணி அண்டாவையே தூக்கிட்டு ஓடிட்டா, அவ்வளோ பிரியாணியும் தின்றுப்பா போலுக்கு, தின்னி பொம்பளை. ஆள் என்ன ஒல்லியா இப்படியே தான் இருந்தாம்மா? கொஞ்சம் நல்லா அடக்கி வளர்த்து வைங்கம்மா, ரொம்ப மோசம்மா அந்த பொண்ணு, ரொம்ப களவாணியாக இருக்குது. என்ன களவாணி, மீனை அன்னைக்கு திருடிட்டு ஓடிடுச்சு, பூனையை கொண்டு வந்து மீனை திருடிட்டு போதுமா உன் தங்கச்சி? சொல்லி வைமா, உன் பேரும் உன் தங்கச்சி பேரையும் சொல்லு, அடையாளத்துக்கு ஏதாவது சொல்லு எனக்கு, அப்போதான் நான் அடுத்த வாட்டி கண்டுபிடிக்க முடியும். சார், என் பேர் வந்து நெட்ட வழி பார்த்துக்கிடுங்க, என் தங்கச்சி பேர் வந்து குட்டவள்ளி. என்ன குட்டவள்ளியா? அவளும் நல்ல நெட்ட நெட்டைன்னு இருந்தா, ஒன்ன போல தானே இருந்தா? இல்லை சார், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இன்ச்சு கம்மியாக இருப்பா பார்த்துக்கிடுங்க. அதனால தான் அப்படி பேர் வச்சுட்டாவோ. ஆனால் அதே மூஞ்சி அதே கலர் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு இன்ச்சு வளர்த்தி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருப்பா, அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஏம்மா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, எனக்கு வேற ஏதாவது அடையாளம் சொல்லு. அடுத்த வாட்டி பார்த்தா நான் அவான்னு நினச்சி உடனே சத்தம் போட்டுறக்கூடாதுல்லா. இந்த பொக்கவாயம் விடவே மாட்டான் போலையே, என்னத்தையாவது சொல்லிட்டு ஓடணும். அங்கே பந்தி வேற போட்டுட்டாவோ. அட கடவுள், என்ன சாப்பிட வேற போனோம், இப்படி போட்டுக்கிட்டு சிறை இழுத்துக்கிட்டு இருக்கானே. சார், என்னுடைய கண்ணாடி வந்து லேசாக பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள். அவ கண்ணாடி நல்ல டார்க் பச்சையாக இருக்கும், இன்னும் நல்ல டார்க்காக இருக்கும். சில நேரம் கூலிங் கிளாஸ் கூட போட்டிருப்பா பார்த்துக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம், வேறு எந்த அடையாளமும் இல்லை. அவன் நிறைய நேரம் என்ன பண்ணுவானா, என் பேரை சொல்லி சொல்லி தின்னுட்டு வந்துடுவா. யார் கேட்டாலும் எங்கள் அக்கா தான் பண்ணா, எங்கள் அக்கா தான் பண்ணான்னு என்னையே மாட்டி விடுவா. நானும் ஒரு வாரத்தை தாங்க மாட்டேன் சார். ஐயோ அப்படியா? சரிம்மா சரிம்மா, உன் கண்ணாடி மாதிரி அவள் கண்ணாடி கொஞ்சம் இன்னும் டார்க் கலரில் இருக்கும் அப்படிதானே நீ சொல்லுத? சரி நான் பார்த்துக்கிறேம்மா. சரி நீ போ, நீ வருத்தப்படாத. கறிச்சோறு போடுவாங்கன்னு பார்த்தா கறிச்சோர் கிடையாதான், வளகாப்புக்கு கறிச்சோர் போடக்கூடாதான், சைவ சாப்பாடு தான் சாப்பிடணுமா? நமக்கு தொண்டையில் இறங்காது. எப்படி தான் சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியலை. இவன் வேற சல சலன்னு வந்து சளம்பிக்கிட்டு இருக்கான். ஆளும் வாயும் பாருங்க. சை சே, என்ன ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு களவாணி தங்கச்சியா? பாவம் அந்த பொண்ணு, எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போய் இப்படி பேசுவா? சே, அந்த களவாணி மட்டும் கிடைக்கட்டும், நல்ல நாலு வாரத்தை சத்தம் போட்டு வைக்கணும். அவளால் இந்த பொண்ணுக்கு எவ்வளவு அசிங்கம். சரி நம்ம போய் மொய்யை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவோ கூட்டமாக இருக்குன்னா எப்படி சாப்பிட முடியும்? இந்த பொக்கவாயம் பேசிக்கிட்டே நேரத்தை கடத்திட்டான். இப்போ இவ்வளோ கூட்டத்தில் நான் எப்படி சாப்பிட முடியும்? கருப்பு சட்டை போட்டானே, இது எத்தனாவது பந்தினே? சே, இந்த ஆள் ஒன்றுமே பேச மாட்டேக்காரு. என்ன இந்த பொண்ணு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு பாவம். அட, நம்ம தாத்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இவரை பந்திலிருந்து எழுப்பி விட்டுட்டு நம்ம போய் உட்காந்துருவோமா? தாத்தா தாத்தா, சாப்பிட்டு முடிச்சிட்டீர்னா அந்த இடத்த எனக்கு கூடும். சரியா, வேற யாரையும் விட்டுறாதையும், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு. ஏட்டி நெட்டவள்ளி, நானே இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன், இனிமே தான் எனக்கு சாப்பாடு வைப்பாவோ, நீ அது வரைக்கும் பின்னாடி நெல்லு. எதையாவது சொல்லி இந்த கலவனை முதல்ல அனுப்பிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும். என்ன இந்த பொக்கவாயன் நம்ம பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, எதுக்குன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த பிரியாணி விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவானோ. சார், என்ன சார் இங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கீர், சாப்பிட போலையா? ஏம்மா பொண்ணு, எனக்கு சாப்பிட இங்கே இடமே கிடைக்கலம்மா, என்ன கூட்டமாக இருக்குன்னு அதனால தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு, நீயும் இடம் கிடைக்காம தான் நின்றுட்டு இருக்கியோ. ஆமாம் ஆமாம், சரி நான் வேற ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்கேன். தாத்தா தாத்தா தாத்தா, எந்திரி தாத்தா, சாப்பிட்றாதோ, எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு, பாட்டி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாவளாம், ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காவோ, நீ போ தாத்தா. ஏட்டி என்ன சொல்லுத, வடிவு கரசி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாளா? ஐயையோ நல்லா தானே இருந்தா. அட கடவுளே, நான் போறேன், அப்ப நான் என்னன்னு போய் பார்க்க. தாத்தா பொண்டாட்டி வலிக்கி விழுந்தது இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? போன் கூட அது கையில இல்லையே. எப்பா கிழவனை எப்படியோ விரட்டி விட்டாச்சு, இவருக்கு என்ன சாப்பாடு வேண்டி கிடக்கு? முத ஆளா வந்து உட்காந்துக்கிட்டு கடைசியில திங்க வேண்டியது என்ன? நம்ம இங்க பசியோட கிடக்கோம், போய் உட்காந்தாச்சு முத ஆளா.
ஐ சோறு சோறு எம்மா, சோரை பார்த்தோன்னா தான் உயிரே வருது. செய், எவ்வளவு நேரம் தான் நம்மளும் பசிக்காத மாதிரி நிற்கிறது. இது அசைவ சாப்பாடு கூட போடலை. இந்த சைவ சாப்பாடு நம்மளால ரொம்ப சாப்பிட முடியாது. எப்படி ஒரு மூணு பந்தி தான் உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்கார முடியாது. கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறமா வங்கஞ்சாக்கா வரும்போது அவங்க கூட ஒரு வாட்டி சாப்பிடுவோம். முதல்ல சாப்பிட்டத சொல்லக்கூடாது யார்ட்டையும். வயிறு இந்த பொண்ணு பேர் ஏதோ சொல்லிச்சு, நெட்ட கொக்கா நெட்ட மாலா ஏதோ ஒரு பேர் சொல்லிச்சு. நெட்ட மாலா நெட்ட மாலா. ஏ அப்பா, எங்க போனாலும் இந்த பொக்கவாயம் வந்து வந்து நின்று ஒரே தொந்தரவா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் வேணுமோ தெரியல. பிரியாணிக்கு உண்டான காசுனாலும் கையில கொடுத்துருவோம். எங்க போனாலும் பேய் கணக்கா பின்னாடியே வருது. அப்பா என்ன சார் வேணும், எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வந்து நிக்கியோ. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லி தொலையும். சாப்பிட உடுதிர ஒரு வாய் சாப்பாடு வாயில போகல, பின்னாடி வந்து நிக்கிறியம். பேரு நெட்ட மாலா கிடையாது, நெட்டவள்ளி. எம்மா, அங்கிருந்து தாத்தாவை தானே நீ பந்தியில இருந்து விரட்டி விட்டுட்டு உட்காந்து தின்னுகிட்டு இருக்க. எதுக்கு அவர் விரட்டி விட்டா? அவரு பொண்டாட்டி கீழே விழுந்தது உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட போன் கூட இல்லையே. எனக்கு இடமோ அது பிரியாணி திருட்டி நீயாதான் இருப்பியோன்னு சந்தேகமா இருக்கு. அவனும் இப்படிதான் திங்கிறதுக்கு பேயா அலைஞ்சா. எப்பா, முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்னன்னாலும் பேசுவோம் சரியா? ஒரே தொந்தரவா இருக்கு. தெரியாதனமா இவர் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து தொலைச்சிட்டு. எம்மா என்ன கேள்வி கேட்டு போலீஸ் கிடக்கா? போலீஸ் கூட விட்டுருவோம் போல. இப்படி கிடந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற அதான் சொல்லிட்டோம்ல, அது என் தங்கச்சின்னு எதுக்கு இப்படி போட்டு பாடா படுத்துதீரு? சாப்பிட்டுட்டு வந்து பேசுதானே. எம்மா இந்த ஆளு சாப்பிடவே விடமாட்டோம் போலயே, பின்னாடியே நின்றுகிட்டு இருக்கான். என் பொண்ணு நீ சாப்பிட்டுட்டு வானே, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுதேன் சரியா? இன்னைக்கு எனக்கு டவுட்டை நீ கிளியர் பண்ணி விட்டுட்டு தான் போகணும். பத்துக்க இவன் போக மாட்டான் போல, நம்ம வேற எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஒரே சந்தேகமாக தான் இருக்கு. இன்னைக்கு என்னன்னு பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடவே போகணும். எப்பா அந்த ஆள் அங்கே தான் நிற்கும், இந்த பந்தியில் உட்காந்து கடகடன்னு சாப்பிட்டுட்டு போயிருவோம். எம் 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 எம்மா, இப்போ தானே அங்கே போய் தின்னா, அதுக்குள்ளே இங்கே ஒரு இலையில ஒரு ஆள் பக்கத்துலலாம் இடிச்சுக்கிட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா? இந்த பிள்ளை சரியான தின்னி பண்டாரமாக இருக்கும் போலையே. முன்னாடி அங்க நடக்கலாக்கா, அங்க ஒரு ஆளு வந்தாருக்கா, மாப்பிள்ள ஃப்ரெண்டா? அந்த ஆளு ஒரே தொந்தரவு. நீ பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போன, மீனை தூக்கிட்டு போனனு ஏ அம்மா கரைச்சலா பண்ணிக்கிட்டு இருக்கா? அவனுக்கு தெரியக்கூடாது நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தின்னுகிட்டு இருக்கேக்கா. ஒரு வாய் சாப்பிட விடுங்களேக்கா. ஏங்க இப்படி ஆளாளுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணதியோ? வரவே கூடாது. ஒரு வாய் கூட நிம்மதியா சாப்பிட முடியல. அந்த தாத்தா பந்தியில ரெண்டு வாட்டி தான் சாப்பிட்டிருக்கேன், அதுக்குள்ள இங்க வந்தாச்சு. இங்கேயும் சாப்பிட விடுதாவளா? என்ன ஆச்சரப்படுத்துறாவோ? செய் எம்மா, இந்த பொம்பளை எவ்வளவு நேரம் திங்குது, என்ன தீனி திங்குது, இதுதான் அதுவா இருக்குமோ? தங்கச்சி தங்கச்சின் போய் சொல்லுதாளோ? இந்த பொக்கவாய நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டான். நம்ம தங்கச்சியும் அந்த மாதிரி நம்ம ஒரு நடிப்பை போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஏ இங்க தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க ஓடனான்னு தெரியலையே. இந்த இங்கதான் நிக்க அந்த பொக்கவாய, இவங்கிட்ட போய் நம்ம தங்கச்சி மாதிரி நடிச்சு அவன் நல்ல ஏமாத்தி விட்டுட்டு ஓடிடணும். இல்லைன்னா இவன் ஒரு வாய் திங்கவே விடமாட்டான். நம்ம அடுத்த பந்திக்கு வரும்போது இவன் இப்படிதான் நின்று நின்று உயிரை எடுத்துருவான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க அக்காவை பாத்தியலா? எம்மாடி, இந்த தங்கச்சிக்காரி குட்டவழி வந்துட்டா, இவாதானா திருட்டு பொம்பளை? ஏட்டி, என் பிரியாணி அண்டாவை எங்கிட்டி வச்சிருக்க? கூட்டிட்டி உங்க அக்கா பாவம், அவட்ட போய் நான் சண்டையை போட்டேன், அவ இப்பதான் பாவம் பாவம் போல உட்காந்து சாப்பிட்டுட்டு போறா. ஏய் மிஸ்டர் கோணவாயி, உன்னுடைய அண்டாவில் நாங்கள் தூக்கி தூர வீசியாச்சு, இங்கே வந்து எதுக்கு சவுண்ட் விட்டுட்டு இருக்க? எங்கள் அக்கா கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேனா உன்னை ரெண்டா பிளந்துருவேன். ஏட்டி களவாணி பொம்பளை, களவாண்டுட்டு போயிட்டு இந்த வாய் பேசுகிற உங்கள் அக்காவை பார்த்து படிட்டு அவ காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு புத்தி வராது. என்ன பாவம் போல இருக்கா? நீ பாரு, உன் வாயை பார்த்தாலே தெரியுது நீ அந்த பிரியாணி திருடின்னா. சி, அவளை போய் இப்படி எப்படி தான் இப்படி ஒரு தங்கச்சியாக பிறந்திருக்கியோ? வாட்டி நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா களவாண்டதுக்கு. போயா பொக்கவாயா? எம்மா, இது பொல்லாத ரவுடி பொம்பளையா இருக்கும் போலயே, இப்படி மிதிச்சுட்டாளே கடவுளே. எப்பா இந்த பொக்கையும் கதை முடிஞ்சது, இனிமே நிம்மதியா போய் அடுத்த பந்தியில உட்காந்து சாப்பிடலாம். இனி இவன் ரெண்டு நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டான்.
சோர் 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 உன தேடி அழைஞ்சேன், உனக்காக உயிரை கொடுப்பேன் சோரே. நீதான் என் உயிரு சோரே, நீதான் என் அன்பு சோரே, நீ இல்லாம வாழதான் முடியவே முடியாதே. சோர் 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 என் செல்ல குட்டி சோர், என் தங்க குட்டி சோர், சாம்பார் சோர்.